காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல். பல்கலை மாணவர்கள் மீதான தாக்குதல் பேரினவாதத்தில் அடக்குமுறையை காட்டுகிறது, வேலன் சுவாமிகள் தெரிவிப்பு. ஆசிரியர்களுக்கான சம்பளம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை மேல், மத்திய, சப்ரகமுவ, வடமேற்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் என அறிய முடிந்துள்ளது. இத்துடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடம் இடம்பெற்ற சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் 3வது வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சுசில் பிரேமஜெயந்த இவ்வாறு கூறியுள்ளார். 2024 ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நடந்து வருகின்றன. சில பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணி 60% நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 80% பாடசாலை சீருடைகள் இலவசமாக மக்கள் கிடைக்க உள்ளது. 2030 ஆண்டுக்குள் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்குவது எமது இலக்காகும். உலக உணவு திட்டம், USAID மற்றும் தனியார் துறையினரும் இதற்காக வழங்கும் ஆதரவை தொடர்ந்து நாம் பெற்றுக் கொள்வதற்கான பல்வேறு திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். இந்த வேலை திட்டத்திற்கு ஒரு நிதியத்தை ஆரம்பிக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. காப்போது சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை ஆகியவற்றிற்கு பிறகு மாணவர்களிற்கு ஆங்கில மொழி, திறன் விருத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய உள்ளிட்ட பல்வேறு தொழில்முறை பயிற்சிகளை வழங்க அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்துள்ளது என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் வாயில்லா ஜீவன்களுக்காக ஜனநாயக வழியில் போராடச் சென்ற வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாதத்தின் அடக்குமுறையை தொடர்வதை காட்டியிருப்பதாக பொத்துவில் புலிகண்டி பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவதிரு வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களின் பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களான மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் நிலங்கள் சிங்கள பேரினவாதத்தால் திட்டமிட்ட முறையில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. அந்த மேய்ச்சல் நிலங்களில் வாழ்கின்ற வாயில்லாத ஜீவன்கள் துன்புறுத்தப்படுவதும் சுட்டுக் கொள்வதும் தொடர்கதையாக உள்ள நிலையில் அதற்காக நீதி கேட்டு வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கிழக்கில் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டார்கள். போராட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் சந்திவழி போலீசார் 3 வாகனங்களில் மாணவர்களின் பேருந்தை துரத்தி வழிமறைத்து அடையாள அட்டைகளை காண்பிக்குமாறு வற்புறுத்தினர். மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்தும் 50 மேற்பட்ட மாணவர்களை பதிவு செய்வதற்காக போலீஸ் நிலையம் வருமாறு போலீசார் வற்புறுத்திய நிலையில் மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்து விட்டும் ஏன் வர வேண்டும் என தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறான நிலையில் சிங்கள பேரினவாத அரசின் போலீசார் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஐவரையும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒருவரையும் 6 பேரை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட மாணவர்களை பார்ப்பதற்காக சென்ற மத தலைவரான அருட்பணி ஜெகதாசிற்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை. நீதவான் பிணையில் சில மாணவர்களை அனுமதித்த போதும் குறுகிய நேரத்தில் கிராம சேவையாளர்களின் கடிதத்தை பெற வேண்டும் என காரணம் கூறி விடுவிக்கப்பட்டவர்களை போலீசார் திட்டமிட்ட வகையில் மீண்டும் சிறையில் அடைத்தனர். ஜனநாயக வழியில் போராடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்தமை கண்டிக்கத்தக்க விடயம் என்பதோடு பேரினவாத அரசாங்கம் தமிழர்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை மேற்கொண்டு வருவதை வெளிக்காட்டி நிற்கிறது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சுக்காக 237 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனுள் மாகாண பாடசாலைகளின் ஆசிரியர் சம்பளம், முதலீட்டு செலவுகள் மற்றும் நிர்வாக செலவுகள் அனைத்தும் உள்ளடங்கும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் புதிய தவணை ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் அடுத்த வருடத்திலிருந்து தரம் 1 முதல் தரம் 11 வரையிலான பாடத்திட்டத்தை அதே வருடத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள் காரணமாக புதிய தவணைக்காக இந்த வருடம் மார்ச் மாதம் பாடசாலைகளை காலதாமதமாகவே ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த தாமதங்களை குறைத்து 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் புதிய தவணை ஆரம்பிக்கப்படும். அதன்படி ஒரு வருடத்தில் இருந்து தரம் 1 முதல் தரம் 11 வரையிலான பாடத்திட்டத்தை அதே வருடத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இதனூடாக 2025 ஆண்டு கல்வியாண்டு வளமை போன்று நடத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல்.
பல்கலை மாணவர்கள் மீதான தாக்குதல் பேரினவாதத்தில் அடக்குமுறையை காட்டுகிறது. வேலன் சுவாமிகள் தெரிவிப்பு. ஆசிரியர்களுக்கான சம்பளம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல்.